இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் பேதுரும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவும் குறித்து நான் ஒரு கதையை உங்களிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அவர்கள் மீன்பிடிப்பவர்களாக இருந்தார்கள். அவருடைய தகப்பன் ஒரு மகத்தான வயதான விசுவாசி. ஒரு நாள் அவர்கள் தங்கள் படகின் ஓரமாய் உட்கார்ந்தார்கள். அவர்கள் மீன் வியாபாரிகளாக இருந்தார்கள். தகப்பன் அவரிடத்தில், மகனே, நமக்கு மீன்கள் தேவையா இருந்த போது நாம் எப்படி ஜெபித்தோம்? நம்முடைய ஜீவிக்கின்ற தேவனாகிய யெகோவாவை, அந்த தேவனை நான் நம்பியிருந்தோம். இப்பொழுதோ எனக்கு வயதாகி கொண்டே போகிறது. பையன்களாகிய உங்களோடு கூட நான் அதிக காலம் இருக்க முடியாது. நான் எப்பொழுதும் மற்ற உண்மையான விசுவாசிகளுடன் சேர்ந்து மேசியா எப்பொழுது வருவார் என்ற காலத்தை எதிர்நோக்கினவர்களாக இருக்கிறோம். போலியானவர்கள் நமக்கு அநேகர் எழும்பினர். ஆனால் என்றோ ஒரு நாள் உண்மையான மேசியா வரப்போகிறார். இந்த உண்மையான மேசியா வரும்போது பையன்களாகி நீங்கள் ஏமாந்து போக கூடாது. இந்த மேசியா வெறுமன ஒரு வேத பண்டிதனாய் இருக்க மாட்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார். ஏனெனில் நம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய மோசே, அவனைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். அவன் இவ்விதமாய் கூறியுள்ளான் என்றார். எந்த ஒரு யூதனும் அவனுடைய தீர்க்கதரிசியை விசுவாசிப்பான், ஏனெனில் அவன் அவ்விதமாய் போதிக்கப்பட்டுள்ளான். அந்த விதமாக ஏதாவது காரியத்தை தீர்க்கதரிசி கூறுவானேயானால் அப்பொழுது அது சத்தியமாயிருக்கும். ஆனால் தேவன் கூறினார், உங்களில் ஒரு தீர்க்கதரிசி இருப்பானாகில் கர்த்தராகிய நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அவன் உரைக்கும் காரியங்கள் நிறைவேறும் போது அவனுக்கு செவிசாய்த்து அவனுக்கு பயந்திருப்பீர்களாக. ஆனால் அவன் கூறின காரியங்கள் நிறைவேறாமல் போனால் அப்பொழுது அவனுக்கு செவிசாய்க்க வேண்டாம். எனவே அது ஒரு தீர்க்கதரிசியின் ரூபகாரமாயிருக்கிறது. ஆக மோசே ஒரு உண்மையான ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாயிருந்தான். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியிலே எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுக்காத யாவரும் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவான் என்று மோசே கூறியுள்ளான். அவன், இப்பொழுதும் என் பிள்ளைகளே, எபிரேயர்களாகிய நாம் தேவனால் நிரூபிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறோம் என்பது நினைவிருக்கட்டும் என்றான். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இதை கேட்க தவறாதீர்கள். மேசியா வரும்போது நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள், ஏனெனில் அவர் ஒரு தீர்க்கதரிசி மேசியாவாக இருப்பார் என்று மோசே கூறியுள்ளான். மல்கியா தீர்க்கதரிசி வந்து போனதிலிருந்து இப்பொழுது சுமார் 400 வருடங்கள் ஆகிவிட்டது. இதுவரையிலும் நமக்கு ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. ஆனால் மேசியா வருவார் என்று பேதுருவின் தகப்பனார் கூறினார். அவர் மறித்த சில வருஷங்களுக்கு பின்னர் ஒரு நாள் அவருடைய மகன் அந்திரேயா கரையோரமாக சுற்றி கொண்டிருந்தான். மேசியா உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார் என்று வனாந்திரத்திலிருந்து வந்த ஒரு முரட்டு மனிதன் கூறுவதை கேட்டான். வனாந்திரத்தில் மேலெழும்பின அந்த பெரிய கடுகானது இங்கே மேலாக பறந்து வந்து, மேசியா இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரை இன்னும் நாம் அறியாதிருக்கிறோம். ஆனால் அவரோ உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரை நான் அறிந்து கொள்வேன். ஏனென்றால் பரலோகத்திலிருந்து வரும் ஒரு அடையாளத்தை நான் காண்பேன் என்று அங்கு நின்று கொண்டு கூறினான். ஒரு நாள் அவன் அங்கே நின்று, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று கூறினான். உடனே அந்திரேயா தன் சகோதரனை தேடி ஓடினான். அவனிடம் போய், சீமோனே, நீ இங்கே வந்து பார்க்க வேண்டும். நாங்கள் மேசியாவை கண்டுபிடித்து விட்டோம் என்றான். அதற்கு அவன், ஓ அந்திரேயா, பார், அதை காட்டிலும் உனக்கு மேலாகவே தெரியும் என்றான். ஓ, எனக்கு தெரியும், ஆனால் இந்த மனுஷனும் வித்தியாசமானவர் என்றான் அந்திரேயா. அதற்கு பேதுரு, அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கிருந்து வருகிறார் என்றான். நசரேயனாகிய இயேசு என்றான் அந்திரேயா. அந்த பொல்லாத பட்டணத்தில் இருந்தா? அது போன்ற பொல்லாததும் அசுத்தமுமான ஸ்தலத்திலிருந்து அவர் வரமாட்டார் என்றான் பேதுரு. அதற்கு அந்திரேயா, நீ வந்து பின்னர் பார் என்றான். முடிவிலே ஒரு நாள் அவரை வரும்படியாய் ஒப்புக்கொள்ள வைத்தான். ஆக அவன் மேசியா ஆகிய இயேசு அங்கே நின்று கொண்டு ஜனநடத்தில் பேசிக் கொண்டிருக்கையில் அவருக்கு முன்பாக வந்தான். அவருக்கு முன்பாக அவன் நடந்து வந்து கொண்டிருக்கையில் இயேசு அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். உடனே கிரியை செய்தது. அவன் பரலோகத்தின் தெருவுகோள்களை பெற்றுக் கொண்டான். ஏன்? அந்த மனிதனுக்கு தன்னை பற்றி தெரியாது என்று அவனுக்கு தெரியும். அவருக்கு அவனை எப்படி தெரியும்? அந்த தேவ பக்தி உள்ள தகப்பன் மேசியாவை எப்படியாய் அறிய வேண்டும் என்று அவனுக்கு போதித்திருந்தான். பிலிப்பி என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதனங்க நின்று கொண்டிருந்தான். அவன் உண்மையாகவே எழுச்சி அடைந்தான். தன்னோடு வேதத்தை வாசித்து தியானித்த இன்னொரு மனிதனை அவன் அறிந்திருந்தான். பிலிப்பு மலையை சுற்றி நடந்து போய் அவனை ஒரு ஒலிவத்தோப்பிலே கண்டுபிடித்தான். அவன் அங்கே முழங்காலில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவருமாக சேர்ந்து அநேக வேத பாடங்களை வாசித்திருந்தனர். ஆகையினால் அங்கே வந்து அவன் ஜெபம் முடிந்தவுடன் அவனிடம், நாங்கள் யாரை கண்டறிந்தோம் என்று வந்து பார்,
யோசேப்பின் குமாரனாகிய நசிரனாகிய இயேசுவை கண்டோம். நாம் எதிர்நோக்கி கொண்டிருந்த மேசியா அவர்தான் என்றான். இப்பொழுது பிலிப்பு, நீ என்ன பாதையின் முடிவில் வழி தவறி போகவில்லையே என்று பிலிப்பு கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. ஓ இல்லை இல்லை, இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு தெரியும், நாம் இருவருமாக சேர்ந்து வேதத்தை தியானித்திருக்கிறோம். மேசியா எவ்விதமாய் இருப்பார் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறான். அதற்கு அவன், அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பான் என்றான். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, அந்த வயதான மீன்காரன், அவனிடமிருந்து நீ மீன் வாங்கிக்கிறாயே, கையெழுத்து கூட போட தெரியாத அவன், சீமோன் என்று அவனை அழைத்தார்கள். ஆம், ஞாபகம் இருக்கிறது. அந்த சீமோன் அங்கே வந்தான். என்ன நடந்தது தெரியுமா? இந்த நசிரனாகிய இயேசு அவனுடைய பெயர் சீமோன் என்று கூறினார். அவனுடைய பெயரை பேதுரு என்று மாற்றினார். அதற்கு சிறிய கல் என்று அர்த்தமாம். அவனுடைய தகப்பன் பெயரும் அவர் கூறினார். அதற்கு அவன், எனக்கு தெரியலையே, நாசிரத்திலிருந்து யாதொரு நன்மையான காரியம் வரக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, அதை குறித்து நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம், வந்து பார் என்றான். அது ஒரு நல்ல ஆலோசனை, வந்து பார் என்பது. எனவே இதோ பிலிப்பு நாத்தான் வேலை கூட்டிக் கொண்டு அங்கே வருகிறான். இயேசுவானவர் ஒரு கால் பிரசங்கித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு கால் ஜெப வரிசையில் இருப்பவர்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார். அவருக்கு முன்பாக அவர்கள் இருவரும் வந்தபோது, இயேசுபாலம் என்று கொண்டு இடம் மட்டுமாய் அவர்கள் வந்தபோது, அவர் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நீங்கள் கூறலாம், ஓ அவன் அந்த விதமாய் ஆடை அணிந்திருக்கலாம் என்று. ஓ அப்படி இல்லை, கிழக்கத்தியர்கள் யாவரும் அவ்விதமாகத்தான் உடுத்துவார்கள். அவன் ஒரு கால் ஒரு சீரினாய் இருந்திருப்பான், அல்லது வேறு எதுவாகவோ தாடியும் உடையும் வைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். அவர் சொன்னார் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. வேறு விதமாக கூறினால் ஒரு உண்மையும் உத்தமுமான மனிதர். நாத்தான் வேலுக்கு ஒரு விதமாக அபிப்பிராயம் குறைந்தது. அதற்கு அவன் ரபி என்றான். அதற்கு போதகர் என்ற அர்த்தமாம். ரபி, நீர் எப்படி என்னை அறிவீர் என்றான். நான் ஒரு யூதன் என்று உமக்கு எப்படி தெரியும்? நான் உத்தமன், என்னிடம் கபடு இல்லை என்று உமக்கு எப்படி தெரியும்? அதற்கு அவர், பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ மரத்தின் கீழ் இருந்த போதே உன்னை கண்டேன் என்றார். 15 மைல்களுக்கு அப்பால் நாட்டின் மறுபக்கத்திலே, அதிலும் நேற்றைக்கு முந்தின நாளில் அப்படி இருந்தான். அவன் என்ன கூறினான்? ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆனால் அந்த ஆசாரியர்களும் சுய நீதி உள்ளவர்களுமானவர்கள் அவரை பார்த்து, இந்த மனிதன் பெயெல்செபூல் என்று குறி சொல்லுகிறேன் என்று கூறினார்கள். நான் இவைகளுக்காக உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று இயேசு சொன்னார். இப்போது நினைவிருக்கட்டும், அவர்கள் அதை வாயை திறந்து சத்தமாக கூறவில்லை, ஆனால் அதை அவர்கள் இருதயத்துக்குள்ளாகவே கூறினார்கள். அவர் அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து, அது சரி, அதைதான் வேதம் கூறுகிறது. நீங்கள் வேண்டுமானால் அதை மன தத்துவம் என்று கூறலாம், ஆனால் அவர்களுடைய சிந்தையை அவர் அறிந்திருந்தார். அவர் சொன்னார், நான் இவைகளை உங்களுக்கு மன்னிக்கிறேன், ஆனால் ஒரு நாளிலே, அவர் போன பின்னர், பரிசுத்த ஆவியானவர் வந்து அதே கிரியைகளை செய்ய போகிறார். அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினால் கூட அது இந்த உலகத்திலோ அல்லது வரப்போகின்ற உலகத்திலோ ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டாது. சரிதானே? அது யூதர்களின் மத்தியில் சம்பவித்தது.